गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर द लास्ट लेसन पार्ट वन पार्ट टू पाटो इार्ट थ्री अार्ट वन पार्ट टूवल उपक नैकें अंत क्लास पयक रीसन अब पार्टिसिपल क्वेश्चन केपन सार्लार पार्टिसिपल पता अंत क्लास रोम भयपड़ा पैं पैं क्लास आना सार पात रोम அன்பா உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்போவுமே பின்னாடி பெஞ்சு பார்த்தோம் அப்படின்னா காலியாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்போவுமே சண்டேயில் மட்டும்தான் அவர் வந்து நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவார், இல்லை ஃபேர்வெல் பார்ட்டி இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி டைமில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவார். ஆனால் அன்றைக்கி வந்து அவர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டிருக்கதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுறான். என்னென்ன அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வந்து அந்த சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் உங்களுடைய லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அல்சாஸ் லொரைனில் வந்து இனிமேல் ஜெர்மானிய மொழி மட்டும்தான் நடத்தணும், ஃப்ரெஞ்சு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா தலையில் இடி விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓ த பிச்சஸ் தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் அட் தி டவுன் ஹால். அப்போ நினைக்கிறான், ஆட கடவுளையே, அப்படின்னா அந்த நோட்டீஸ் போர்டில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ இதை தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினச்சி அவன் யோசிக்கிறான். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், ஒய் ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட், ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனிமோர். அதாவது ஃப்ரெஞ்சு லெசன் இதுதான் வந்து லாஸ்ட் லெசனாக, அப்போ இனிமேல் நான் வந்து அந்த லெசனை எப்படி நான் கற்றுக்குவேன், எனக்கு அதிலேருந்து எதுவுமே தெரியாது, எழுதவே தெரியாது. ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். ஓ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். அதாவது நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னோடய படிப்பை வந்து இத்தோடையே நிறுத்திக்கணும் அப்படின்னு கூட நினச்சேன். அதுக்காக நான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன். ஏன் அப்படின்னா, I was for not learning my lessons, for seeking birds' eggs or going sliding on the sar. அதாவது நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, கிளாஸை கவனிக்கிற நேரத்தில் நான் கிளாஸை கவனிக்காமல் நான் என்ன பண்ணேன், அந்த பறவைகளோட முட்டைகள்லாம் பொறுக்கிறதுக்காக வெளியில் போயிட்டேன். அதுக்கப்புறம் சார் நதிக்கரையில் வந்து என்ன இருக்கும், போய் ஸ்லைடிங் சர்க்கிள் விடுறது விளையாடுறது அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் நான் பண்ணினதுனால நான் என்ன பண்ணலை, அந்த லெசனை நான் லேர்ன் பண்ணலை. மை புக்ஸ் தட் ஹேட் சீம்டு சச் எ நியூசன்ஸ் எ வைல் எகோ ஸோ ஹெவி டு கேரி. அதாவது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுடைய புக்கு வந்து ரொம்பவும் எப்படி இருக்குது, ஒரு என்னடா இதெல்லாம் ஒரு புக்காக இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு இருந்தது. புக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு சுமையாக இருந்தது. மை கிராமர் அண்ட் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் த செயின்ட்ஸ் வேர் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நவ் தட் ஐ குட்டின் கிவ் அப். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கிராமர் இலக்கணமும் அதாவது செயின்ட்ஸை பற்றி படிக்கிற அந்த ஹிஸ்ட்ரியும் எனக்கு பழைய நண்பர்களாக தெரிகிறாங்க. அது வந்து எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு படிக்க கிடைக்குமான்னு தெரியலை. அண்ட் மிஸ்டர் ஹேமல் டு த ஐடியா தட் ஹி வாஸ் கோயிங் அவே தட் ஐ ஷுட் நெவர் சீ ஹிம் அகெயின். அது மட்டும் இல்லை, அதாவது பல எல்லாரையும் விட்டுட்டு போகிறது வந்து ஹேமலுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் வந்து ஹேமல் சாரை வந்து பார்க்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். மேட் மீ ஃபர்கெட் ஆல் அபவுட் ஹிஸ் ரூலர் அண்ட் ஹவு கிராங்கி ஹி வாஸ். அதாவது அவர் எப்போவுமே வந்து ஒரு மிடுக்காக ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியவர், ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடியவர். அது எல்லாமே இப்போ எனக்கு அவர் சொன்ன அந்த லாஸ்ட் லெசன் சொல்லும்போது அது எல்லாமே எனக்கு மறைஞ்சு போச்சு. புவர் மேன், இட் வாஸ் இன் ஹானர் ஆஃப் திஸ் லாஸ்ட் லெசன் தட் ஹீ ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஃபைன் சண்டே கிளாத்ஸ் அண்ட் நவ் ஐ அண்டர்ஸ்டுட் வை த ஓல்டு மென் ஆஃப் த வில்லேஜ் வேர் சிட்டிங் தேர் இன் தி பேக் ஆஃப் த ரூம். அதாவது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் வந்து அவர் வந்து லாஸ்ட் லெசன் சொன்னார், சண்டே கிளாத்தை ஏன் போட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜில் இருக்கவங்க எப்போவுமே வரமாட்டாங்க, ஆனால் இப்போ வந்து அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் பின்னாடி பெஞ்சில் ஏன் உட்காந்துட்ருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டு தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். இட் வாஸ் தர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 இயர்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஆஃப் ஷோயிங் த ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். அது மட்டும் இல்லை, நான் வந்து அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப
வருத்தமாக இருக்குது, இந்த நாட்கள் வந்து எனக்கு மறுபடியும் கிடைக்காது. அவருக்கு வந்து 40 வருஷம் அவரோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது 40 வருஷம் அவர் வேலை செஞ்சுருக்காரு, அவருக்கு வந்து எல்லோரும் ஒரு மரியாதை செலுத்தணும், ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ், அவருக்கு அவர் நல்லா வேலை செஞ்சதுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அவர் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கண்ட்ரியில் அந்த நாட்டு மக்களுடைய வழக்கம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மரியாதை செலுத்துறதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். வைல் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ஆல் திஸ் ஐ ஹியர்ட் மை நேம் கால்ட். அதாவது இதையெல்லாம் நான் திங்க் பண்ணிகிட்ருக்க படம் மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கேன், திங்க் பண்ணும்போது என்னோடய பேரை கூப்பிடுறாங்க. இட் வாஸ் மை டேர்ன் டு ரெசைட். இப்போ வந்து என்னுடைய டேர்ன், நான் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த கிராமர் கிளாஸில் அவருக்கு அந்த பார்ட்டிசிபிளை பற்றி சொல்லணும். வாட் வுட் ஐ நாட் ஹாவ் கிவன் டு பி ஏபிள் டு சே தட் ட்ரெட்ஃபுல் ரூல் ஃபார் தி பார்ட்டிசிபிள் ஆல் த்ரோ வெரி லவுட் அண்ட் கிளியர் அண்ட் வித்தவுட் ஒன் மிஸ்டேக். நான் நினச்சேன் என் பேரை சொன்ன உடனே எந்திரிச்சு நின்று எந்த பயமும் இல்லாமல் அதனோடய ரூல்ஸ் எல்லாமே கடன் நம்ம சொல்லி முடிச்சிடணும், சத்தமாக கிளியராக சொல்லி முடிச்சிடணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர் ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க். முதல்ல ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் சொன்னேன், அதுக்கப்புறம் என்னால் சொல்ல முடியல, வார்த்தைகளே வரல. மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். உடனே என்னுடைய ஹார்ட் படபடன்னு துடிக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. அதாவது நான் டெஸ்க்கை பிடிச்சிக்கிட்டேன், பிடிச்சிக்கிட்டு மற்றவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்னா எனக்கு எந்த பதிலும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.